மனதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதானா மனதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதானா உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையா உன்னடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையாம் அன்பு நிறைந்த பொக்கேசுவே நின் பாதத்தேவை ஆசையே நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கும் பொழுது உம்முடைய வசனங்களை தியானிக்கத்தக்கதாக எங்களுடைய எல்லாருடைய இருதயத்தையும் திறந்து உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் சத்தியங்களை எங்களுக்கு போட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே பிராக்டிஸ் பண்ணத்தக்கதான கிருபைகளை நீ தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மகிமை கனத்தை நீர் எடுத்துக்கொள்ளும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:15, 21:23, 23:13, 13:34 நான் வாசிக்கிறேன். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தொடர்ந்து இந்த அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கல்வாரி சிலுவையில தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்து, நாம் அவருடைய அன்பை அறிந்து கொண்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறத்தக்கதான கிருபைகளை தந்திருக்கிறார். மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்தித்து நிரப்பி நம்மை முற்றிலுமாக புதிதாக்குகிறார். புதிய தேவ சுபாவத்தை நம்முடைய இருதயத்திலே கட்டளையிடுகிறார். இந்த தேவ சுபாவம் நமக்குள்ளே வரும் பொழுது தேவ சுபாவத்திலே மிகவும் பிரதானமான சுபாவம் அன்பு. God so loved the world he gave. அந்த தேவன் நம்மை அவ்வளவாக நேசித்ததுனாலே தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார். இந்த தேவனுடைய அன்பானது இட் இஸ் அன்கண்டிஷனல் அண்ட் த லவ் ஆஃப் God இஸ் சாக்ரிஃபிஷியல். நாம் தகுதியற்ற நாம் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 5:5 பார்க்கிறோம், நாம் பாவிகளா இருக்க 5:8 பார்க்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்போ தேவன் நம்மிடத்துல அன்பா இருக்கும் பொழுது அவர் ஒரு கிரியை செய்தார். இந்த கிரியை செய்த தேவன் என்ன நம்மிடத்துல விரும்புகிறார் என்றால், நாம் அவர் அன்பா இருந்தார் ஆகியதால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலே அன்பாய் இருக்கும் பொழுது நாம்
பிதாவுக்கு அன்பானவர்களாக மாறுகிறோம். பிதாவோ குமாரனும் நமக்குள்ளே அவர்கள் வாசமாயிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பை நாம் ருசி பார்த்து அன்பை இயேசு கிறிஸ்துவிலே செலுத்தும் பொழுது அவர் நம்மிடத்திலே வந்து வாசமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வாசமாயிருக்கும் பொழுது நம்முடைய பாவ சுபாவத்தை தேவன் மாற்றுகிறார். துணிகரமாக பாவத்திலே இருந்த நம்மை இரத்தத்தை கொண்டு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து ஆவியானவராலே நம்மை பலப்படுத்தி சுத்திகரித்த தேவன் தேவ வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளத்தக்கதான கிருபைகளை நமக்கு தருகிறார். தேவனுடைய கிருபை நம்மிடத்திலே இல்லாவிட்டால் எந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோமோ அதே கிருபை நம்மிடத்திலே இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது மட்டுமே தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமான தேவ பிள்ளைகளாக இருப்போம். இப்போ ஆண்டவருடைய கற்பனை சொல்றது ஒரு புதிய கற்பனை என்று சொன்னார். நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பா இருங்கள். இந்த கட்டளையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நீங்கள் ஒருவரிலே ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை உலகத்திலே உள்ள மற்ற மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அருமையானவர்களே, நாம் உத்தம சாட்சிகளா வேலை இடங்களிலே வீடுகளிலே வெளியிடங்களிலே பிரயாணம் பண்ணுகிற இடங்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் என்று அவர்கள் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி பிலிப்பியர்களின் நிறுவனத்துல பவுல் எழுதுவதை பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன நினைத்தாரோ, இயேசு கிறிஸ்து என்ன பேசினாரோ, இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ, இந்த காரியங்களை நாம் நினைக்கவும் பேசவும் செய்யவும் வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:15-19 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த பவுல் இந்த தேவ அன்பை நாம் எப்படி அறிந்து கொண்டா அது நல்லது, அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்பு வெளிப்படும் என்பதை குறித்து சொல்லுகிறார். பிலிப்பியர் எபேசியர் 3:16 வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் வேண்டிக் கொள்கிறேன் சொல்றேன். அப்போ அவர்கள் வேண்டிக் கொள்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா தேவனுடைய அன்பு நம் மீது பாராட்டப்பட்ட அன்பு, தேவனுடைய அன்பு மற்ற பரிசுத்தவான்கள் உணர்ந்திருக்கிறார்கள், அதோடு கூட நாமும் அந்த அன்பை உணரணும். அதனுடைய அகலம் நீளம் ஆழம் உயரம் என்பதை நாம் உணரணும். சாதாரண ஒரு மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். அன்பிலே நாம் வேரூன்றின்னு போட்டிருக்கு. அப்போ அன்பை அன்புக்குள்ள நாம் உள்ள புகுந்து அந்த அன்பை நாம அப்படியே உறிஞ்சி எடுத்து அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த ஒரு நம்ம நம்ம நாட்டில் ஒரு மரம் அதிகமாக வளர்கிறது, ப்ரெஸ் ஆஃபீஸ் சீமக்கருவன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அது எந்த மற்ற செடிகள்லாம் காஞ்சி போய் இருக்கிற இடத்துலையும் இது பசுமையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு காரணத்தை நான் நோக்கி பார்த்தேன். அதாவது அந்த செடி இளஞ்செடியாக இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த செடி தரைக்கு மேலாக ஒரு 6 inch வளர்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 6 inch வளரும்போது முழு வேரையும் எடுத்தா அந்த 6 inch போல கிட்டத்தட்ட 2 மடங்கு அல்லது அதுக்கு அதிகமாக ஆழமாக வேர் உள்ளே செல்லுகிறதுனால இந்த ப்ரொஃபியூஸ் ரூட்டிங் சிஸ்டம் அந்த தண்ணீரெல்லாம் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி அந்த செடிக்கு கொடுக்கறதுனால அது பசுமையும் புஷ்டியும் உள்ளதாக காணப்படுகிறது.
ஆகினால இங்க தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி நாம் அந்த அன்பை அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கு. நாம் தேவனோடு நெருங்கி வாழும்போது, அவரிடத்துல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைக்கும் பொழுது, காலையில ஜெபிக்கும் பொழுது மட்டுமல்ல, அல்லது இரவிலே மாலையில ஜெபிக்கும் பொழுது மட்டுமல்ல, நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது, நாம் அந்த ஆவிக்குரிய ஜீவ ஊற்றாகிய தேவனிடத்திலிருந்து அவருடைய அன்பை நாம் சுவைத்துக் கொண்டே இருப்போம். அந்த அன்பை சுவைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பாவம் வராது. மாறாக பாவத்திலே இருக்கிற மக்களை குறித்த ஒரு பாரம் உண்டாகும். பாவத்திலே அழிந்து போகிற மக்களை குறித்த, செத்து கொண்டிருக்கிற மக்களை குறித்த, இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களை குறித்த ஒரு பரிசுத்தமான பாரம், இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரும். எருசலேமை குறித்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படி அழுது ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை நமக்குள்ளே வரும். அதனால இப்படிப்பட்ட இந்த அன்பை நாம் அனுபவித்தால் மற்றவர்களை நேசிக்கிறது அது இயல்பாக வருகிறதா இருக்கும். இன்னைக்கு உலகத்திலே அன்பு என்று சொல்லும் பொழுது அநேக ஒரு மேலெழுந்த மாதிரியான அன்பைத்தான் நினைக்கிறாரு. அந்த மேலெழுந்த மாதிரியான அன்புன்னா, நான் உங்க வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு வரணும், நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது வேற ஏதாவது வாங்கிட்டு வரணும், இப்படி வெளிப்படையாக காட்டுகிறது இல்லை. சாக்லேட் வாங்கிட்டு போறது மற்றது வாங்கிட்டு போறது தப்புன்னு சொல்லலை நான். ஆனா நம்முடைய அன்பு அதோட நிக்கல, மற்றவர்களை குறித்த ஆவிக்குரிய பாரம் நமக்கு இருக்கணும். மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த அக்கறை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கணும். அதை குறித்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதை குறித்து நாம் பேசுகிறவர்களாக இருக்கணும். தேவனோடு உள்ள நெருங்கிய உறவினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொண்டு கேட்கிற மக்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள வர வேண்டும் என்ற அந்த அன்பு இயல்பாக வரணும். அதுதான் தேவ அன்பு. நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் ஓரளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறார்கள், ஓரளவுக்கு மற்றவர்களை நேசிக்கிறார்கள். ஆனால் நம்மால இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களை நேசிக்க முடியவில்லை. அது எப்போ வரும்னா, நம்முடைய குறைகளை நாம் உணர்ந்து, குறைகளை நாம் அறிக்கையிட்டு, இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு, நெருங்கி அவரோடு உறவு கொள்ளும் போது இந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில வரும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கோராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது நம்முடைய இருதயம் நாட்டம் கொள்ளக்கூடாது. பணம் நமக்கு தேவை, வீடு நமக்கு தேவை, ஆகாரம் நமக்கு தேவை, சில பொருட்கள் நமக்கு தேவை. ஆனா இந்த பேசிக் நீட தேவன் தர வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேணுமே தவிர, இப்படிப்பட்ட உலக காரியங்களை, உலகத்தில் மேன்மையான காரியங்களை அஞ்ஞானிகள் புறஜாதி மக்கள் தேடி நாடி தேடுகிறது போல நம்முடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஆசை வரவே கூடாது. முதலாவது நம்முடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரும்போது, தேவன் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது, நாம் அவரிடத்துல அன்பு கூர்ந்தா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும், நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அது நன்மையாக தேவன் செய்கிறார் என்ற விசுவாசம் இருக்கும். அப்ப நமக்கு பயம், கலக்கம், குற்ற உணர்ச்சி, பேராசை, இப்படிப்பட்ட காரியங்கள் கிட்டையே வராது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தரணும்னு சொல்லி நாம் தேவனை நோக்கி போராடி அதிகமாக ஜெபித்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம்னா, நாம் அன்பிலே தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நாம் பரிசுத்தமான அன்புள்ளவர்களாக இருக்கணும், குற்றமில்லாத அன்புள்ளவர்களாக இருக்கணும். இதுக்காக தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னாக நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க, பரிசுத்தமான அன்பு, குற்றமில்லாத அன்பு செலுத்தத்தக்கதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அருமையான வழியிலே
நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? பிறரோடு பழகும் பொழுது, பேசும் பொழுது மாய்மாலமான புகழ்ச்சியான வீண் வார்த்தைகள் நம்மிடத்திலே வரவே கூடாது. மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதற்காக சத்தியமில்லாத காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வீணாக உலக காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய அன்பானது பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய அன்பு குற்றமற்றதாக இருக்கும் பொழுது மற்றவருடைய ஆவிக்குரிய பாரம் நம்முடைய பாரமாக மாறும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அந்த கம்பேஷனட் ஹார்ட், மனதுருகுதல் நம்மிடத்தில் காணப்படும். பட்டினியாக மூணு நாள் இருந்து வசனத்தை கேட்கிற மக்களை பார்த்த உடனே அவர் மனதுருகினார். சிரித்து பாடையிலே கொண்டு போகப்படுகிற விதவியின் மகனை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகினார். வியாதியிலே கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகினார். நமக்கு மனதுருக்கம் இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தினுடைய நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம் மூலமாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை தேவன் செய்வார். தேவன் நாமம் மகிமைப்படும். அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவார்கள். ஆகினால் நம்முடைய அன்பானது அது அது பரிசுத்தமாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அந்த இப்படிப்பட்ட அன்பு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பாராட்டின அன்பு நம் மூலமாக வெளியே போகும். ஆதாமை ஏவாளையும் தேவன் படைத்தார். எதற்காக படைத்தார்? தம்மோடு அன்பு கொள்ளத்தக்கதாக, தன்னிடத்திலே அன்பான உறவாடத்தக்கதாக ஆதாமை ஏவாளையும் படைத்தார். ஆனா அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன உடனே சாபம் வந்துவிட்டது, பாவம் வந்துவிட்டது. அவர்களால் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்க முடியவில்லை, ஓடி ஒழித்துக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு என்றைக்கு கீழ்ப்படுகிற விலக்கி வைக்கப்பட்ட, நீங்க புசிக்கவும் தொடவும் கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கனியை இவர் புசிக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்திலே, அன்பு செலுத்துகிற திட்டத்திலே இருந்தே அவர் விழுந்து போனார். அவருடைய பிள்ளைகளை பாருங்க, காயின் அவன் பொறாமையினாலே நிறைந்து, கோபத்தினாலே நிறைந்து தன்னுடைய சகோதரனை அவன் கொன்று போட்டான். அன்பு செலுத்த உருவாக்கின அந்த சந்ததி பாவத்திலே அது கெட்டு போயிடுச்சு. ஆகினாலதான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அந்த சாபத்தை நீக்கி நம்மை தம்முடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். பரிசுத்தமான தேவனை, பிதாவாகிய தேவனை கண்களாலே காண முடியாது. அவ்வளவு மகா பரிசுத்தர். ஆனால் கிறிஸ்து அவருடைய அன்பையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் இந்த உலகத்திலே வந்து நமக்கு வெளிப்படுத்தினார். அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பினாலே தேவன் நிறைக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரத்துல 9-10 வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, மாயமற்றதாய் இருப்பதாக. அருமையானவர்களே, நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதே 1 பேதுரு 22 வசனத்துல ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அருமையானவர்களே, நாம் மாயமற்ற அன்பு இருக்கும் பொழுது நாம் ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருப்போம், ஊக்கமாக அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, ஒரு விசுவாசி தான், அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் அதிகமா சல சல சலன்னு பேசுவாங்க, எனக்கு அது அவ்வளவு பிரியாம இல்லை. அப்ப தூரத்துல பார்க்கும்போது நான் என் மனைவி இடத்துல சொன்னேன், இந்த இவங்க வாரங்க எதுக்கு தான் வராங்களோங்கிற அந்த இதுல சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள, வந்தோடனே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப அன்பா அவங்களை உபசரித்து வரச்சேன். உடனே பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே குற்றத்தை சுட்டி காட்டினார். அது எவ்வளவு கொடிய மாயமாலம் என்பதை தேவன் சுட்டி காட்டார். அருமையானவர்களே, நம் வார்த்தையினாலே அன்பு பாராட்டுகிறது அல்ல, இருதயத்திலே எண்ணத்திலே ஆழமான நோக்கத்திலே பேதுரு சொல்லும்போது டீப்லி என்று சொல்லுகிறது. நம்முடைய அன்பு ஆழமாக அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, என்னுடைய அந்த சுயத்தை உடைத்து நொறுக்கி அவரிடத்திலே நான் மன்னிப்பு கேட்க நேர்ந்தது. நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கும். அநேக சமயத்துல வீணாக நாம் மற்றவர்களை புகழுகிறோம். அது கொடிய பாவம். ஃபிளாட்டரி இஸ் சின். அது
நம்முடைய அன்பு உண்மையான பாவம், உண்மையான அன்பா இருக்கும். நம் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது நம்முடைய மோட்டிவ் எல்லாம் பிரசுத்தமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களை பரிசுத்தப்படுத்தணும், இப்படிப்பட்ட ஆசைகளாக இருக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். குடும்பத்தை ஆதாம் ஏவாள், அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நினைச்சா முடியாம போச்சு. இப்ப சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், தேவனுடைய கிருபையின் காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம், விசுவாசிகளின் குடும்பங்களாக நம்ம இருக்கிறோம். எபேசி இருக்கிறது நிறுவம் 5வது அதிகாரத்துல 21 நினைக்கிறேன், அதுல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள அன்பை பற்றி கூறியிருக்கிறது. 6வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பிள்ளைகளையும் பிதாக்களையும் எஜமான்களையும் வேலைக்காரர்களையும் இந்த குடும்ப அன்பை குறித்து அந்த பகுதியில பரிசுத்த பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க பார்த்தா இந்த மனைவி கணவன் ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அது உலகத்தில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் காட்டிலும் அது அது ஒரு உயர்ந்த தர உன்னதமான அன்பு. ஏனென்றால் தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தவன் யாரும் இல்லை. சபையாகிய சரீரத்துக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது போல கணவன் மனைவிக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும், கொடுக்கணும், தேவைப்படுறான். மனைவி எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல கணவனுக்கு கீழ்படுகிறது. இது எப்போ வரும், அன்பு இருக்கும் பொழுது மட்டும்தான் வரும். அன்பு இல்லைன்னா இந்த அன்பு இல்லைன்னு சொன்னா தெய்வீக அன்பு இல்லைன்னா கீழ்ப்படிதலும் வராது, ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாக்கிறதும் வர. மனைவி பலவீன பாண்டமாக இருக்கிறதுனாலே நாம் நம்முடைய ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு பேதுரு சொல்றேன். மனைவியை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எந்த விதத்திலும் மனைவியையோ அல்லது கணவனையோ பழித்து பேசுகிறவர்களாக குறை கூறுகிறவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்காது, அன்பு நிரம்பி இருக்காது. ஒருவேளை தன்னுடைய சொந்த பெற்றோர்களா இருக்கலாம், உடன்பிறந்தவர்களா இருக்கலாம், அவர்களிடத்துல கூட கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவியை கணவன் பற்றிய குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை சொல்லக்கூடாது. குறைகள் இருந்தால் நேராக தேவனிடத்திலே மட்டுமே சொல்லி ஜெபிக்க வேண்டும். அந்த மியூச்சுவல் லவ் இருக்கும் பொழுது மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கும், ஒருவரை ஒருவர் நம்புகிற நம்பிக்கை இருக்கும், சந்தேகமே வராது. கணவனை பற்றி மனைவிக்கு சந்தேகம் வராது, மனைவியை பற்றி கணவனுக்கு சந்தேகம் வராது. இதுக்கு அநேக குடும்பங்கள் உடைகிறதுக்கு காரணம் சந்தேகம், பொறாம, பிசாசனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல். இன்னைக்கு அநேக குடும்பங்களை அழித்து உடைத்து நொறுக்கி அவர்கள் மூலமாக ஆசீர்வாதம் வருகிறதுக்கு தடையாக பிசாசு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நாம் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கனவுல கூட இமேஜினேஷன்ல கூட அன்பெய்த்ஃபுல்லா இருந்தால் அது கொடிய பாவம், அது தேவனுடைய அன்புக்கு அது தடையாக மாறும். கீழ் பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். தகப்பன்மார்கள் பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த குடும்பம் அது ஒரு பரலோக குடும்பமாக இருக்கும். நான் சீக்கிரமாக முடிக்க நான் விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது சவுல், யோனத்தான், மீகாள் மூணு பேர் இருந்தாங்க. இந்த மூணு பேர்ல சவுல் தன்னலம் உள்ளவனாக இருந்தா அவன் தாவீதை சிநேகித்தான். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா ஈட்டினால கொல்ல முயற்சி பண்ணுகிறான். அவனுடைய லவ் வந்து செல்ஃப் லவ். தனக்கு பிசாசு வரும்போது கொடி ஆவி வரும்பொழுது அவன் சுரமண்டலத்தை வாசித்தா போயிடும், அவன் அதுக்காக சிநேகித்தான். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதனாலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஒரு நஷ்டம் வந்ததை அவன் உணர்ந்து மனம் திரும்பாதபடிக்கு தாவீது மீது பொறாமை கொண்டான். கடைசியில் அவனுடைய முடிவு பரிதாபம் போச்சு. யோனத்தான பாருங்க, அவன் தாவீதை அப்படி நேசிக்கிறான், நேசிக்கிறான், வசனங்கள்லாம் சொல்ல நேரம் இல்ல, நேசிக்கிறான், தன்னுடைய உடைமைகளை அவனுக்கு கொடுக்கிறான். இதற்கு பிறகு சவுலுக்கு பிறகு தாவீது ராஜாவாக வருவான் என்பதை ஆவியிலே நன்றாக உணர்ந்த யோனத்தான் பொறாமை கொள்ளவில்லை, அன்பு கொண்டான், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டான். தட் இஸ் லவ். தனக்கு வேண்டிய வரவேண்டிய ராஜ்யபாரத்தை தாவீது எடுத்துக்கொள்ள போக தாவீது வரப்போகிறது என்று தெரிந்தும் தாவீதை நேசித்தான், உயிருக்கு உயிராக அவன்
நேசிக்கிறான் சிநேகித்தான். தாவீதும் அவனை நேசித்தான். அருமையானுலே, தட் இஸ் த டிவைன் லவ். மீகாள் அவளும் என்ன செய்தா, தாவீதை நேசித்தான்னு போட்டிருக்கு பைபிள்ல. அவள் நேசித்தா, ஆனால் அவளுடைய அன்பு மெய்யான ஆழமான ஒரு மனைவி நண்பர்ல. அவளுடைய அன்பு கார்னல் லவ். தன்னுடைய கணவனை தனக்கு பொசஸ் பண்ண விரும்பினார். மற்ற பெண்கள் இவன் ஆடி குதித்து தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் நடனமாடி இவன் துதித்து கொண்டு வரும் பொழுது மற்ற பெண்கள் பார்த்து விட்டார்களே, இவனுக்கு பொறாமை வந்தது. அந்த பொறாமையினால அவள் இருதயத்திலே தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்தாள். பிறகு தாவீதை நேர்முகமாக அட்டாக் பண்ணுகிறாள். என்னோட முடிவு என்னாச்சு தெரியுமா? சாகிறது வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் போயிற்று. அருமையானவர்களே, பொறாமை எலும்புரிக்கி, அது தேவனுடைய அன்பின் பிரமாணத்திற்கு அது அது விரோதமானது. த பொசசிவ் ஸ்பிரிட், ஜெலசி, காய்மகராக பார்த்தான் சவுல். அவனுடைய முடிவு பரிதாபமா போயிட்டு. அதனால அருமையானவர்களே, நம்முடைய அன்பு தன்னலமான அன்பாக இருக்கக்கூடாது, எதிர் பலனை எதிர்பார்க்கிற அன்பாக இருக்கக்கூடாது. பவுலை போல், பவுலுடைய அன்பை போல இருக்கணும். அவர் ஜெபத்திலே உங்களுக்காக போராடுகிறேன் என்று சொன்னார். சுவிசேஷத்தை நிமித்தம் அவர் பிசிக்கலா சவர் பண்றாரு, பாரமிட்டு அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறார். எப்பாபுராவை குறித்து சொல்லும்போது அவன் ஜெபங்களிலே உங்களுக்காக போராடுகிறான் என்று சொல்ல, போராடி ஜெபித்தார். அது மெய்யான அன்பு. ஒரு சமயத்துல எப்பாபுரா சோகமில்லாம இருந்தார். சோமலாம் இருந்தது அந்த சபையாருக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, அவங்க அது தெரிஞ்சு வருத்தப்படுவாங்களேங்கிறதுக்காக இவர் வருத்தப்படுறார். தன்னுடைய கஷ்டம் மற்றவர்களுக்கு தெரியாதபடி இருக்கிறதுக்காக அவர் அப்படி ஜெபிக்கிறவராக இருந்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை நிரப்பி, பரிசுத்தாவினாலே நம்மை நிரப்பி, இப்படிப்பட்ட தெய்வீக அன்பை நாம் அனுபவிக்கவும் மற்றவர்களோடு பங்கெடுத்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நாமும் மகிமைப்படட்டும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய பரிசுத்தமான வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நாங்கள் நினைத்து தியானித்து இவைகளை அனுபவித்து நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை நேசிக்க நாங்கள் ஜீவனை கொடுக்கவும் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லு. மற்றவர்களுக்காக ஜெபிக்க, போராடி ஜெபிக்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நத்தாரையும், உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நத்தாரையும், அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவை ஆசையே. கிடந்த என்னை முற்றும் நீரற்றை தீராதால், புத்துயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரற்றை தீராதால், என்னில் உள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனும் நேசரே, என்னில் உள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனும் நேசரே, அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே.
மாலையில் கண்ணீருடன் கும்பசனம் விதைக்கிறேன். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்பு நிறைந்த